இல்ல போல இருக்க. செல்லம்மா செல்லம்மா இதோ பாரு, உன் புருஷன் கழுதையை கொஞ்சறான், கண்டதை திங்கிறான். கண்ட கண்ட வாழோட சகவாசம் வச்சுட்டு இருக்கான். ஒரு நல்ல பிராமணனாவே வாழ மாட்டேங்கிறான். அதுவாலும் பரவாயில்ல, நேத்து என்ன நடந்தது தெரியுமா நோக்கு? ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா, அது வந்து செல்லமா, நாங்க பாரதியோட நன்மைக்குத்தான் சொல்றோம். பிள்ளைவாள்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துட்டா நல்லது. பிள்ளைவாள் நம்மள மாதிரி இல்ல, கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுருக்காரு, நம்மளெல்லாம் மேலோத்து காமிச்சிருவார், அதான் பயம். பிள்ளைவாள் கூட நேத்து என்னண்டா ரொம்ப வேதனைப்பட்டார். ஏண்டா பிள்ளை நேத்து உங்ககிட்ட வேதனைப்பட்டாரா? இல்ல அவர் கூட இருக்காளே, பொஞ்சாதி அவகிட்ட வேதனைப்பட்டாரா சொல்லு. பொஞ்சாதிய சொந்த பொஞ்சாதிய பாதுகாப்பு செய்யறதுக்கு வக்கு இல்ல, எனக்கு அறிவுரை சொல்ல, எனக்கு அறிவுரை சொல்ற. பாரதி இங்க இருந்தா நாராயண பிள்ளையோட ஆளுக அவர் அடிச்சு கொண்டே போட்டுருவாளாம். அதனால அப்பாதர உங்களை மெட்ராஸுக்கு வண்டியத்தை சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்கார். சுதேச மித்திரன்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அது வரைக்கும் யாரோ பிஷப்பாமே ஆரியா அவாத்திலே தங்க சொல்லியிருக்கார். ஒத்தாசைக்கு குவளையும் மெட்ராஸ்ல தான் இருக்கான். செல்லம்மா பாரதிய கவனமா பாத்துக்கோ, ஏதோ ஒரு மாணிக்கம் நம்ம குப்பமேற்றி விழுந்துடுத்து, அத பத்திரமா நீ தான் காப்பாத்தணும், மனச தளர்விட்டுறாது. நான் அமெரிக்கால வந்த பிறகு பிஷப்பானேன், இங்க வந்து 6 மாசம் ஆச்சு. நீ சுதேச மித்ரன் ஆபீஸ்க்கு இங்க இருந்தே போலாம், இது உன் வீடு மாதிரி. சரி இந்த பக்கம். ப்ளீஸ் கம் திஸ் வே. இவளா கிறிஸ்துவாளா? ஆமா அம்மா. தனியா சமையல் கட்டு இருக்கு, அங்கே நீ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மாதா why don't you take it to the kitchen? I'll do that. Yes. Please come. Please. தைரியல உங்களுக்கு லோகக்ஷேமம் முக்கியமா இருக்கலாம், ஆனா நேக்கு தெரிஞ்சது நம்ம குடும்பக்ஷேமம் மட்டும்தான். என் ஆம்படியா நன்னா இருக்கணும், என் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், அவ்வளவுதான். செல்லம்மா நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல? இங்கதான் இருக்கலா மாமே, இனிமே நீங்க சிரமப்படவே வேண்டாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பக்கத்துல ஒரு நல்ல வீடு ஒண்ணு பார்த்து வச்சுட்டேன். நம்ம மண்டைய மாமாவுடைய மெட்ராஸ் ஜாகையும் அங்க பக்கத்துல தான் இருக்கு. காந்திய பத்தி வியாசம் எழுதியிருக்கேன், எதிர்காலம் நம்பிக்கையா இருக்கு.
ஏற்பட்ட வேதாவி. அவர் கண்கள்ல முன்பிருந்த கனல் இப்ப இல்ல. சமூகத்தை எரிச்சு பார்த்து பார்த்து குறைஞ்சிட்டுதோன்னு என் மனசுக்கு படுறது. அப்படி சொல்லிட முடியாது, கடற்கரை மீட்டிங்ல பேசிட்டு தானே இருக்காரு.